முகமது சுல்தான் ஹசரத், பீர் முகமது ரசாதி ஹசரத், நசுருல்லா ரசாதி ஹசரத், முகமது ரஃபி தாவூதி ஹசரத், முகமது யூசுப் தாவூதி ஹசரத், அல்தாஜ் ஹுசேன் தாவூதி ஹசரத் போட்டு இவங்க எல்லாம் என்னஞ்சிருக்கிறாங்க, எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே என்ன பண்ணிருக்கிறாரு, பொருள் வசதி நிஜாமுடி அடுத்த கோரிக்கை, இதை வந்து 10,000 20,000 அடிச்சு நீங்க வாட்டுக்கு ஆளாளுக்கு ஃப்ரீயா தள்ளுங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டம் கட்டி விளம்பரம் பண்ணிருக்காரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விளம்பரத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு விளம்பரம் இருக்கும், இவங்க அடிச்சு கொடுத்தது அவங்க விளம்பரம் போட்டுக்குவாங்க. இந்த இன்னொருத்தர் என்ற காட்டினார் வேற பேர் இருந்துச்சு, என்னன்னு இருக்கு, ஏழு அகமது அன்பருக்கு இங்க தர்ஜுமால் குரான் கருவி இருக்கிறது, அவங்க அவங்களுக்கு 10,000 20,000 அடிச்சு கொடுங்க. கடைசி பக்கத்தை மட்டும் அவங்க விளம்பரத்தை போட்டு ஒவ்வொருத்தர் விளம்பரம் போட்டு ஒவ்வொருத்தர் அடிச்சு கொடுத்துருக்காங்க நிறைய பல வகையில. இதையும் 9 பக்கம் வச்சு இந்த 9 பக்கத்தில் சொன்ன பொய்களுக்கு நான் கடைசியா வர்றேன். புஸ்தகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போறோம், இது முதல் பக்கம், புஸ்தகத்துக்கு முதல் பக்கம், புஸ்தகத்துல 10 பக்கம், கட்டுரைக்கு முதல் பக்கம். இந்த கட்டுரை என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை சொல்லிக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம் இல்லைங்கிறாங்க, தொப்பி போடுவதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, யாரும் இல்லைன்னு சொன்னது இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாரு. இந்த முதல் 11 பக்கம், 10 பக்கத்தில் எதுவுமே இல்ல, ஆதாரம் பாத்துக்கிறது 10 பக்கத்தில் இந்த அரபி வார்த்தை இருக்கா இல்ல. 11 பக்கத்தில் 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க, 11 பக்கத்தில் 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள முதல் ஆதாரத்தை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஆதாரம் சொல்றாரு, அன் ருக்கானத்தை வெளியல்லாக அன்பு அணி நபீ சல்லாஹ் அலைஹி வஸல்லம் கால இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஸ்ரிகீன அல் அமாயிம் அலல் கலானிஸ் அப்படின்னு ஒரு அரபி வார்த்தையை போட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க அவங்க அர்த்தத்தை நான் சொல்லிக்கிறேன். இணை வைப்பவர்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது நாம் தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதாகும். நமக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, தொப்பியினால தலைப்பாணியனு, இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவிப்பவர் ருக்கானா நூல் தீமதி இந்த ஃபர்ஸ்ட் ஆதாரம் கொடுத்துட்டாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ், நமக்கு இணை கற்பிக்கவர்களுக்கும் முஸ்ரிக்குகள் காபிர்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் சொல்லுங்களேன், நமக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டா, தொப்பிக்கு மேல் தலைப்பாக அணிவதுதான். நம்ம தொப்பிக்கு மேல தலைப்பா அணிவோம், அவங்க அப்படி அணிய மாட்டாங்க, அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில வர்ற ஒரு ஹதீஸை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. திருமதியில எப்படி இருக்குதான்னு கேட்டா, இருக்கு திருமதியில 1706 நான் இங்கிலீஷ் சொல்றேன், 1206 செலவு விளங்கிடும், அதுக்காக வேண்டிதான் என்ன இருக்கு வெளியிட்டு முடியாது. உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க, பாதியை மறைச்சு பாதியை வெளியிட்டு இருக்கிற கண்டுபிடிக்க தெரியல. என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க, முழுசா அந்த அறிவிப்பாளரோட படிக்கிறதா இருந்தா, ஹத்தசனா குதைபா, ஹத்தசனா முகமது பின் ரபியா, அன் அபில் ஹசனில் அஸ்கலானி, திருமதியில் உள்ளதை நான் படிக்கிறேன், அன் அபி ஜாஃபர் இப்னு முகமது இப்னு ருக்கானா, அன் அபீஹி அன் ருக்கானா சார அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸரஹும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ருக்கானா சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஸ்ரிகீன அல் அமாயிம் அல் கலானிசி கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் கரீபுன் வ இஸ்னாதுஹு லைஸ பில் காயில் வ லா நஅரிஃபு அபல் ஹசன் அல் அஸ்கலானி வ லா இப்னு ருக்கானா. இவளும் திருமதியில் உள்ள வாசகம், இவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மொத்த வாசகம். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வாசகத்தை எழுதிட்டு கால அபு ஈசா திருமதியாகிய நான் சொல்கிறேன், திருமதிக்கு இன்னொரு பேர் அபு ஈசா, திருமதியாகிய நான் சொல்கிறேன், இது வந்து ஒரே ஒரு வழியில் அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ், இஸ்னாதுஹு லைஸ பில் காயில், இதில் வருகிற அறிவிப்பாளர் வரிசை சரியானது இல்லை. இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இது சரியானது இல்லை.
ஏன் சரியானது இல்லை என்று சொன்னால், இந்த செய்தியை இபுல ருக்கானா என்பவர், ருக்கானா என்பவர் சம்பந்தப்பட்டதாக ருக்கானாவுடைய மகன் என்பவர் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அபுல் ஹசன் அஸ்கலான் என்பவர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. திருமதி சொல்றாரு, அறிவு அபுல் ஹசனில் அஸ்கலானி, அபுல் ஹசன் அஸ்கலானிங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆள் வரலாற்றில் இருந்தாரா இல்லையாண்டு நமக்கு தெரியாது. இவ்வளவு ருக்கானா, இவ்வளவு ருக்கானா, ருக்கானா மகன் வருது. ருக்கானா மகன் யாரு? அவர் நேர்மையாளரா, நம்பகமானவரா, பொய் சொல்றவரா, சரியான முறையில் சொல்றவரா என்று டீட்டெயில் இல்லாத ரெண்டு பேரும், ரெண்டு பேர் இவ்வளவு ருக்கானா தெரிஞ்சு அபுல் ஹசன் அறிவிக்கிறாரு. இவ்வளவு ருக்கானா யாரு? தேடி தேடி பார்த்தாலும் அவருக்கு ரெக்கார்டு இல்லை. அபுல் ஹசன் அஸ்கலானி யாரு? தேடி தேடி பார்த்தாலும் ரெக்கார்டு இல்லை. அப்ப இந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருமே ஒரு ஆள் சரியில்லாம இருந்தாலும் தூக்கி போட்டுவாங்க. என்னிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, நானும் யாருந்து அட்ரஸ் இல்லாத ஆளு, யாரு என்னிடத்திலிருந்து அறிவிக்கிறாரு அவரும் அட்ரஸ் இல்லாத ஆளு. இப்படியான ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருமே ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்ப திருமதி இமாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை பதிவு பண்ணிவிட்டு இது சரியில்லைன்னு சேர்த்து சொல்றாரு அவரை. அதே கிட்டாப்ல, அதே திருமதிங்கிற எந்த திருமதி கிட்டாப்ல இருக்கிறதோ அதை பதிவு செஞ்சுட்டு இது ஒரு ஏற்கத்தக்க செய்தி இல்லை, இந்த செய்தியை சொல்றா இருக்க வரலாற்றுல இல்லாத இருக்க, அபுலேசன் அஸ்கர் அன்பு ஒருத்தர் இருந்தது கிடையாது, இருக்காரு இல்ல, அதே மாதிரி வந்து இவ்வளவு காணாங்கிற ஒரு ஆளும் இருந்தது இல்லைன்னு சொல்லி திருமதியிலேயே அந்த ஹதீஸ் குறிப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எல்லாம் திருமதி வந்துவிட்டது. நீங்கள் இந்த 1706 ஹதீஸ பாத்தீங்கன்னா இந்த விவரம் சேர்ந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க திருமதியை மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க, வேறு எங்கேயாவது ஆதாரப்பூர்வமா இருக்குமா அவங்களுக்காக நம்ம தேடி பார்த்தோம். ஒருவேளை இந்த ஹதீஸ் இந்த ஆள் இல்லாம வேற ஆள் மொழியாக அறிவிக்கப்பட்டு வேற எந்த நூலையாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பாக நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, இதே செய்து ஹாக்கிங்கிற நூல்ல, அவங்க திருமதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க, ஹாக்கிங்கிற நூல்லையும் 5903 ஹதீஸ், அபுதாவுல 4078 ஹதீஸ், முஸ்னத் அபி யாலாவுல 1412 ஹதீஸ், தபரானியுடைய கபீர்ல, மோஜமுல் கபீர்ல 4614 ஹதீஸ் ஆகிய இன்னும் 4 நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாள்லயுமே அந்த ரெண்டு பேர் தான் வர்றாங்க. இந்த 4 நூல்லையுமே யார் வர்றா? அதே அபுல் ஹசன் அஸ்கலானி, அதே இப்னு ருக்கானா. இந்த திருமதி அல்லாத வேற 4 நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூல்கள்லையும் யார் வந்துருவான்னு கேட்டா அபுல் ஹசன் அஸ்கலானி சொல்லுவாரு. அவருக்கு யார் சொல்லுவாரு? இப்னு ருக்கானாங்கிறவர் தான் சொல்லுவாரு. அப்ப இந்த இப்னு ருக்கானாங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும், அபுல் ஹசன் அஸ்கலானிங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும் தான் இந்த மெசேஜ் அறிவிக்கிறார்கள் என்று திருமதியிலே குறிப்பு இருக்கும் பொழுது, அது சரியான ஹதீஸ் இல்லை என்று அதிலே சொல்லியிருக்கும் பொழுது, அதை இருட்டறிப்பு செஞ்சு ஆதாரப்பூர்வமானது மாதிரி தோற்றத்தில் இவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இத்தனை உளமாக்கல், கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும் நினைக்கிறேன், அந்த லிஸ்ட் எண்ணி பார்த்தா 50 உளமாக்கல் இருப்பது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 15 ஒரு 1000 பக்கத்தில் புத்தகம் இருந்தா கூட ஆராய்ச்சி பண்றது தப்பு வந்திருக்கலாம். 15 பக்கம் ஒரு ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு இத்தனை உளமாக்கல் ஆராய்ச்சி பண்ணி திருமதி ஆராய்ச்சி பண்ண வேணாமையா? எடுத்து பாத்தியா? திருமதியில் போட்டிருக்கிறாரு, எடுத்து பார்த்தாலும் இருக்கிறது தெரியுமா? இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கமானா வேற நூல்களில் போய் அறிவிப்பாளர்களை தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. எந்த திருமதியிலிருந்து நிஜாமுதீன் போட்டிருக்கிறாரோ அந்த திருமதிக்குமா அந்த ஹரிசுக்கு பின்னாடி அதை ஒட்டி இது தூக்கு அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி அமிட்டு தெரிஞ்சாண்டு? அப்ப வந்து யாராவது எழுதிட்டு வந்தா சும்மா சைன் பண்றது. இவருடைய தரம் அவ்வளவுதான், மார்க்கத்தில் பேருந்து கிடையாது. இப்படி ஒரு ஆராய்ச்சி எழுத போறமே அதை கரெக்டா இருக்கான் நம்ம தேடி பார்க்கணுமே என்ற ஆய்வு கூட இல்லாம இவருக்கு ஒரு நோக்கத்தோட செஞ்சிருக்கலாம். இவர்கள் திருமதி கிட்டாவை கூட எடுத்து பார்க்கல, ஒருத்தரும் பார்த்திருந்தார்களே. ஆனால் என்னப்ப பாதி விட்டுக்கிற, பிடிச்சுக்கிடுவாங்களே ஆராய்ச்சி, நீ தப்புன்னு சொன்ன செய்தியை போய் நீ பாதிய இருட்டறிப்பு செய்தியு கேட்டிருப்பாங்களா இல்லையா? இவங்க யாருமே கேட்கல என்பதில் இருந்து நாங்கள் பயங்கரமா வரிக்கு வரி ஆய்வு செஞ்சுங்கிறது அங்கிட்டும் பொய். இது எப்படி பொய்யா இருக்கு அந்த ஹதீஸு? அதே மாதிரி இவர்கள் ஆராய்ச்சி செய்ததாக சொல்வதும் என்ன இருக்கு? அடுத்த பொய்யாக இருக்கிறது. அது போக இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை, பலவீனமான ஒரு ஹதீஸ், ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை வைத்து சட்டம் சொல்வதாக இருந்தால், சட்டம் சொல்வதாக இருந்தால் தொட்டி போடுறதுக்கு எந்த ஹதீஸ்? முதல்ல ஹதீஸ் சரியில்லை, ரெண்டாவது கேட்கிற பேச்சு என்ன தெரியுமா? தொட்டி போடுங்க, தொட்டி ஒரு தலப்பா கட்டுங்க. நீங்க சொன்ன வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் சொன்ன தமிழை நான் படிக்கிறேன். இணை வைப்பவர்களுக்கும்
நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது. தொட்டியின் மீது தலைப்பாறை அணிவதாகும். நபி சொல்லா